மக்கள் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம ஒரு அற்புதமான ஒரு பழத்தை பார்க்க போகிறோம். பாருங்கள், இதுதாங்க அந்த பழம், எப்படி இருக்குன்னு பாருங்கள் நண்பர்களே. இந்த பழம் வந்து ஒரு வாதுக்கு 500-600 பழத்துக்கு மேலே இருக்குது. சடசடையாக தொங்குது பாருங்கள். இந்த பழம்தான் இழந்த பழம், இழந்த பழம்னு சொல்லுவாங்க பாருங்கள். இந்த இழந்த பழம் வந்து அற்புதமான ஒரு காய், அதில் கொஞ்சம் எல்லாம் பழமெல்லாம் கொஞ்சம் கொட்டிடுச்சு. நம்ம அதெல்லாம் ஒன்று கீழே இருக்குது, எல்லாம் பொறுக்கி காட்டுறோம். இந்த இழந்த பழம் வந்து நம்ம சின்ன வயசுலலாம் பார்த்தீங்கன்னா இது நிறைய நாங்கள் பறித்து சாப்பிடுவோம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள் இந்த வாதல் திறந்த காய் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதனால் டேஸ்ட்டாக இனிக்கும் பழம். இதை விட பழம் இதை விட சூப்பராக இருக்கும் பாருங்கள். திரண்ட காய் இலையெல்லாம் மறைச்சிருச்சு பாருங்க. பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பழம். பார்த்தீங்கன்னா ஒரு பழத்து பறிப்போம் பாருங்கள். சாப்பிட்டு பார்ப்போம். சூப்பராக இருக்கு. நண்பர்களே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. லைட்டாக பல்லு குச்சமாக இருக்குது அவ்வளோதான். மற்றபடிக்கு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டாக இருக்குது. நல்லா திரண்ட காய் இனிப்பு, அதனால் இன்னும் பழம் வந்து இன்னும் இனிப்பாக இருக்கும். பழம் பாருங்கள் மேலே இருக்குது. இதை நம்ம உழுக்குக்குள்ளே பாருங்கள் மேலே இருக்குது பாருங்கள் பழம். இந்த பழம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் வந்து செடி பார்த்தீங்கன்னா முள் நிறைய இருக்கும். இது முள் நிறைஞ்ச செடி. ஆனால் இந்த செடியில் பார்த்தீங்கன்னா முள் அதிகமாக இல்லை. நான் எத்தனையோ இழந்த பழம் இதெல்லாம் பார்த்துருக்கேன் நண்பர்களே. ஆனால் இது ஒரு வித்தியாசமான செடியாக இருக்குது. இன்றைக்கி நான் தான் இதை பார்க்குறேன் பாருங்கள். எல்லா மரத்துலையும் முள் அதிகமாக இருக்கும். இதில் ஒரு முள் கூட இல்லைங்க. அற்புதம். இந்த மரத்தை நான் என் சர்வீஸில் இன்றைக்கி தான் பார்க்குறேன். இது எதுலேயுமே முள் இல்லை. இது ஒரு அற்புதமான, இது ஒரு வகை இழந்த பாருங்கள். நான் என்ன தண்ணி முள் இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தேன் நண்பர்களே, முள்ளே இல்லை. எந்த செடியும் இப்படி கையில் எல்லாம் பிடிக்க முடியாது. இழந்த நார்மலான இழந்த செடியெல்லாம் நம்ம இதை பிடிக்க முடியாது. இதுவும் நார்மலானதான், ஹைப்ரிட்லாம் கிடையாது. ஆனால் முள் இல்லாத ஒரு இழந்த பாருங்கள், எதுலேயும் முள் இல்லை. இப்படி கையெல்லாம் பிடிச்சுன்னா அப்படியே கொக்கி குக்கியாக பிடிச்சிக்கும் பாருங்க. இப்படிலாம் பிடிக்கவே முடியாது. இதை பிடிச்சி உருவலாம். இதில் வந்து உங்களுக்கு முள்ளே இல்லை, முள் இல்லாத இழந்தை. இதில் முள்ளே இல்லாத இழந்த பழங்கள் வந்து நம்ம பொறிச்சு எங்கே கிடைச்சாலும் நண்பர்களே, எது கிடைச்சிச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி இழந்த பழம் எங்கே கிடைச்சாலும் சரி பொறிச்சு சாப்பிடுங்க. இது ஒரு அற்புதமான இயற்கை மூலிகை. இயற்கையாக இறைவன் படைக்கப்பட்டது. ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு சத்துக்கள் இருக்குது, அது நம்மளுக்கு தெரியல. நாங்கள் சின்ன வயசுலேருந்து இதை வந்து இதனுடைய சத்து அறிஞ்சு நாங்களாம் சாப்பிடல. இது கிடைக்கிற இடத்துல நாங்கள் டக்குன்னு பொறிச்சு சாப்பிடுவோம். அந்தந்த சீசனுக்கு மட்டும்தான் இது கிடைக்கும், எல்லா சீசனும் கிடைக்காது. பாருங்கள் பழம் பாருங்கள். இந்த மாதிரி கிளார் அடிக்குது வெயில் பாருங்கள். பழம் இந்த மாதிரி இருக்கும், சாப்பிட்லாம். செடியிலேயே போய் சாப்பிட்ற பழத்துக்கு அவ்வளோ டேஸ்ட்டு, நல்லா சதப்பாகவும் இருக்குது, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது நண்பர்களே பாருங்கள். கனவுலையெல்லாம் இந்த மாதிரி இருக்கும். இன்னும் அந்த காய் பெருசாகும். இந்த பழம் என்னுடைய திறந்த பழம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதோட பயன்கள் பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.